அப்பா அண்ணா வந்தாச்சு அண்ணா வந்தாச்சு எல்லாரும் வாங்க பாப்பா சிவாமி என்ன என்ன சானந்தி உனக்கு நான் மதுரைக்கு நாலு நாள் தான போயிட்டு வந்தேன் அதுக்குள்ள இவ்ளோ மார்க்கலமா என்னமா எல்லாம் சைலண்டா இருக்கீங்க என்ன ஆச்சு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் சர்ப்ரைஸ் என்னப்பா ஆனந்தி போய் அழைச்சிட்டு வா சுஜா வாங்க அண்ணா வந்தாச்சு உங்களை பார்த்துட்டு அண்ணா ஷாக் ஆக போறாரு கண்டிப்பா ஷாக் ஆவார் என்னது யோசிச்சிட்டு இருக்கீங்க வாங்க தகச்சு போய் நிக்கிற சரியான ஆள் நீ நான் மதுரைக்கு போற மாதிரி போறேன் நீ எதுவுமே தெரியாத மாதிரி எங்க வீட்டுக்கு வானு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு தானே இப்படி செஞ்சீங்க இல்ல தங்கச்சி கல்யாணம் ஆக போது இப்ப சொன்னதா சரியா இருக்கும்னு நினைச்சியா இருந்தாலும் உங்க காதலே சொல்லாம மறைச்சிட்டியேனே என்னடா அப்படி பாக்குறேன் நான் என்ன ஒண்ணு அவளை கண்டிப்பா வளர்த்தனா இல்ல காதல் பண்ண கூடாதுன்னு சொன்னா டேய் நம்ம மண்டபத்துல 1000 பேர் கல்யாணம் நடக்குதுடா உன் கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு பண்ணிருப்பேன்ல நானே உன்னை கேட்டேனடா நீ யாரையா காதலிக்கிறியா சொல்லு அவளையா நான் உன்னை கட்டி வைக்கிறேன்னு நீ தான் எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் சொல்லி பிடிச்சு நீ ஏன் எங்கிட்ட இருந்து அதெல்லாம் மறைச்ச நீ எங்களை மதிக்கலையா இல்ல நீ மதிக்கிற மாதிரி நாங்க நடந்துக்கலையா எத்தனையோ கல்யாணத்துக்கு குத்துவளை கொடுத்து வாழ்த்தணும்ப்பா நான் பெத்தவங்கிட்டே அதெல்லாம் மறைச்சிட்டியே அப்பா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு பயமா இருந்ததுன்னா பெத்தவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல சிங்கப்பூர்ல இருக்கான்னு மட்டும்தானே சொன்னேன் ஆனா இவ வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லப்பா நீயா எல்லா விவரமும் எங்ககிட்ட சொல்லி நாங்க போய் பொண்ணு கேட்டிருந்தா அது கௌரவம் அவளா வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கான்னா நீ எங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுனால தானே பேச வேண்டியதுல பேசிட்டீங்களா ஏம்பா காதலிச்சு கல்யாணம் பண்ண உங்ககிட்ட
என் காதல மறைப்பனப்பா. என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கப்புறம் என் காதலிய உங்ககிட்ட அறிமுகப்படுத்தன்னு சொன்னல்ல. காதலுங்கிறது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம், கல்யாணங்கிறது ரெண்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க குடும்பம் நம்ம குடும்பம், இந்த ரெண்டு குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி பழகி இவ்வளோ இருக்கேப்பா. என்னப்பா பேசுறே நீ? ஏற்கனவே நீங்க பேசினது பழகினதெல்லாம் அந்த பொண்ணு விவரமா எங்களுக்கு சொல்லியாச்சு. நீ என்னடானா இனிமே தான் அந்த பொண்ணை பிடிக்கணும் போல பேசிக்கிட்டு இருக்க. கல்யாணம் நடக்க போற வீட்டுல திடீர்னு ஒருத்தி வந்து இவதான் என் காதலின்னு சொன்னா என்ன பார்த்தோம்? நம்ம கௌரவத்தையும் பார்க்கணும்ல, ஏதோ நியாயம் கேட்க வந்த மாதிரி தெரியுது. ஆரம்பமே தப்பா இருக்கும்போது இவளை என் காதலின்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? அதத்தான நானும் எதிர்பார்க்கிறேன். நீ இப்ப கடைசியில் என்னதான் சொல்ற? அவசரப்பட்டு வந்தது இவளோட தப்பு, இங்கேயே தங்க வச்சது உங்களோட தப்பு. இப்ப என் காதலியே இல்லைன்னு, இவ என்னோட காதலியே இல்லைன்னு நான் சொன்னா அது என்னோட தப்பு. சாரிப்பா, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சீங்க, அதனால தான் உங்க எல்லாருக்கும் நான் ஷாக் கொடுத்தேன். என் சுஜாதாவுக்கும் சேர்த்து அப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். நான் மதுரைக்கு போன விஷயம் சுஜாதாவுக்கு தெரியும், சுஜாதா இங்க வந்த விஷயமும் எனக்கு தெரியும். இப்ப புரியுதா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தோம். என்ன சுஜாதா, நான் சொன்னது கரெக்ட் தான? வா சுஜாதா, உங்ககிட்ட பர்சனலா பேசணும். நில்டா. என்ன பேசுற நீ? அது நாலு பேர் பேசுறபடியா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கௌரவம் அது இதுன்னு சொன்ன. ஆனா பல விஷயங்களை நாங்க மனசு விட்டு பேசணும். அதான் அதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்கடா, சவகாசமா பேசிக்கலாம். ஆனந்தி கல்யாணம் முடியற வரைக்கும் சுஜாதா அவளுடையதான் இருப்பா. சரி சரி, எல்லாம் மேல போங்க. அண்ணா, அதான் அப்பாவே சொல்லிட்டாருல்லண்ணா, வாண உள்ள போலாம்.